ஆப்கானிஸ்தானில் ஐநா அமைதி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தானில் அரசு மற்றும் தாலிபான்கள் இடையிலான மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் இரு தரப்பினரும் தொன்னூறு நாட்களுக்கு தாக்குதல்களை நிறுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து ஆப்கான் அதிபர் அஷ்ரப் கனிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இதனை வலியுறுத்தியுள்ளார் மேலும் இரு தரப்பினரும் இடைக்கால அரசை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் அமெரிக்க துருப்புக்களை ஆப்கானிஸ்தானிலிருந்து மே ஒன்றாம் தேதி திரும்பப் பெறுவது குறித்து இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆப்கானிஸ்தானிலிருந்து இரண்டாயிரத்து ஐநூறு துருப்புக்களை இந்த ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி திரும்பப் பெற்றுக்கொள்வதாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அறிவித்திருந்தார்